வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் அஜய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம அஜய் இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஏப்ரல் மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்சுங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் ஸ்டார்டிங்லேயும் ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் போடுறோம். ஸோ அந்த வகையில் இந்த ஏப்ரல் 2024க்கான மணி சேவிங் சேலஞ்ச் போடுறோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறைவான அமௌண்ட்டு தான் எடுத்து வைக்க போகிறோம். எடுத்து வைக்க போகிற மெத்தட் என்ன அண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கோல் வந்து மாதம் ஒரு 3000 ரூபாய் சேமிக்கணும், இல்லை ஒரு 3 வருஷத்தில் 1 லட்ச ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த மணி சேவிங் சேலஞ்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு புதுசாக சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க, எப்படி சேமிக்கிறதுன்னு தெரியல யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். அண்டு இது இல்லாமல் இன்கேஸ் இந்த சேலஞ்சு உங்களுக்கு சூட் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கனாலும் கவலைப்பட வேணாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான மணி சேவிங் சேலஞ்சஸ் பிளான்ஸ் போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனல் தனி பிளேலிஸ்டே இருக்குது, அதில் நீங்கள் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரியான மணி சேவிங் சேலஞ்சா நீங்க சூஸ் பண்ணலாம். பிகாஸ் எல்லாரோட வருமானமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. நம்ம வருமானத்துக்குள்ளதான் நம்மளோட செலவுகளையும் நம்ம சேமிப்பையும் பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான செலவுகள், எல்லா விலைவாசியும் உயர்ந்திருக்கு. ஸோ நம்ம எவ்வளோ வருமானம் நமக்கு இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளால சேமிக்க முடியும். ஸோ உங்க வருமானத்துக்குள்ள எந்த மாதிரியான சேவிங் சேலஞ்ச் உங்களுக்கு சூட் ஆகுன்றதை செக் பண்ணிட்டு அதை நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்டாக உங்களால சேவ் பண்ணவும் முடியும் அண்ட் உங்களோட கோலையும் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் பாருங்கள். மணி சேவிங் சேலஞ்ச் மட்டும் இல்லாமல் கோல் சேவிங் பிளான் டிப்ஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின டீடைல்ஸ், பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்களும் சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச். அண்ட் இந்த சேலஞ்ச் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு அண்டு குறைவான சம்பளம் வாங்குறவங்களுக்கும் ஈஸியாக சூட் ஆகும். அண்டு நம்ம எந்த ஒரு சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நமக்கான கோலை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். பிகாஸ் நம்ம என்ன சேமிக்க போகிறோம், எவ்வளவு சேமிக்க போகிறோம், அதை எத்தனை நாளில் சேமிக்க போகிறோம், அந்த சேமிக்கிற பணத்தில் நம்ம என்ன வாங்க போகிறோம், இல்லை எதுக்காக சேமிக்கிறோம், இதெல்லாமே தெரிஞ்சதுன்னா தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பணத்தை வந்து நம்ம சேவ் பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கோல் வந்து இப்போது உங்களோட இன்கம்மை பொறுத்து இருக்குது, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வருமானத்தை பொறுத்து இருக்குது அண்ட் உங்களோட தேவையை பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் எதுக்காக பணம் சேமிக்கிறீங்க, நீங்கள் நகை வாங்க போகிறீங்களா, இல்லை ஒரு இடம் வாங்க போகிறீங்களா, வீடு கட்டணுமா, இல்லை பசங்களோட படிப்புக்காகவா, இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து கோல்ஸ் நீடு இருக்குது. ஸோ அதில் எதுக்காக நம்ம இந்த பணத்தை சேமிக்கிறோம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு எவ்வளோ டைம் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கோல் என்ன நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம், எவ்வளோ டைம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சேவ் பண்ணுற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணவும் முடியும், அதுலேருந்து அதிகமான ரிட்டர்ன்ஸையும் நம்ம பெற முடியும். ஸோ நம்ம எந்த ஒரு சேலஞ்ச் சேவிங்கோ பிளானோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிளியர் டிசிஷன் நம்ம எடுக்கணும். நம்ம கோல் என்ன, நம்ம எவ்வளோ சேமிக்க போகிறோம், என்ன வாங்க போகிறோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சேவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்டு சேவ் பண்ணுற மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி சேவ் பண்ணுறது, வீக்லி சேவ் பண்ணுறது, இல்லை மந்த்லி சேவிங், இது மாதிரி எது வேணால் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நம்ம எந்த மெத்தட் சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத கீழே பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சேவிங் சேலஞ்ச் நீங்கள் சூஸ் பண்ணாலும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக நம்ம சேவ் பண்ணணும். பிகாஸ் ஒரு வாரம் நம்ம சேவ் பண்ணுறோம், இல்லை ஒரு 10 நாள் 1 மாதம் சேவ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்னால் முடியாதுன்னு நம்ம குவிட் பண்ணாமல் தொடர்ச்சியாக நம்ம இந்த சேவிங்கை பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா தான் நம்மளோட கோலை ஈஸியாக ரீச் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சேவிங் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஹேபிட்டாக மாறும். இது மூலயமா நிறைய செலவுகளை நம்மளால் குறைக்க முடியும். நம்ம கோல் என்ன அப்படிங்கிறது நம்ம மனசில் பதிஞ்சிட்டு இருந்ததுன்னா நம்ம ஒரு செலவு செய்கிறப்ப இந்த பணம், இந்த செலவுக்கு இது தேவைதானா அப்படிங்கிறது நமக்குள்ளேயே இன்னொரு வாட்டி யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம செலவுகளையும் குறைக்க முடியும், சேமிப்பையும் அதிகப்படுத்த முடியும். அதுக்கு நம்ம கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ணிகிட்டே வரணும். அண்ட் இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சேவிங்ஸ் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். இந்த அடிஷ்னல் சேவிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் கோல்ஸை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு, அதாவது இப்போ நம்ம ஒரு 1 இயரோ ஒரு மாதமோ இல்லை 1 வருஷமோ இல்லை ஒரு 5 வருஷத்துக்குள்ளே நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அது ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். லாங் டேர்மாக நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்மளோட வருமானத்துலேருந்து ஃபிக்ஸட் சேவிங்னு நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த சேவிங்ஸை வந்து நம்ம ஃப்யூச்சர் கோல்ஸ்க்காக லாங் டேர்ம் 15 வருஷம் 20 வருஷம் சேமிக்கிறப்ப நம்ம அந்த மாதிரி பண்ணணும். அடிஷ்னல் சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் டேர்மில் ஒரு 1 இயருக்கு இவ்வளோ சேமிக்கணும், இல்லை ஒரு 3 இயர்ஸ்க்கு அந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம்.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேவ் பண்ணுற பணத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லாம் நம்ம போடுறப்ப நம்மளோட பணம் வந்து வளரும். அண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட கோல் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நகையாக சேமிக்கணுமா, இல்லை ஒரு இடம் வாங்கணுமா, பசங்களுக்கு படிப்புக்காக சேமிக்கிறீங்களா, அந்த மாதிரி நீங்கள் கோலை வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஒரு கோலாக இருந்தாலும் நீங்கள் வந்து சேவ் பண்ணுற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல் மட்டும்தான் நம்மளோட பணம் வந்து வளரும். இப்போ நம்மளோட கோல் இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மாதத்துக்கு 3000 ரூபாய் நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சாலும், இல்லை ஒரு 3 வருஷம் நான் சேமிக்கிறேன் தொடர்ந்து எனக்கு 1 லட்ச ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த பிளான் வந்து உங்களுக்கு சூட் ஆகும். அண்ட் இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மந்த் பார்த்திங்கன்னா மொத்தம் 30 நாள் இருக்குது, 30 நாள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆவரேஜாக வாரக்கணக்கில்னு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா 4 வாரம் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இந்த 4 வாரத்தில் சேமிக்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு 7 நாள் இருக்குது மொத்தமும், நம்ம இதில் சேமிக்க போகிறது பார்த்திங்கன்னா 6 நாள் தான். ஸோ நிறைய பேர் வந்து இப்போது டெய்லி சம்பளம் வாங்குறவங்க இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் வேலைக்கு போகலை, எனக்கு அன்னைக்கான சம்பளம் வராது அப்படின்னு நினைக்கிறவங்க 6 நாள் நம்ம வேலைக்கு போகிறப்ப சம்பளம் வரும் இல்லையா, ஸோ அந்தந்த நாளில் மட்டும் நம்ம வந்து சேமிக்கிற மாதிரி ஒரு வாரத்துக்கு 6 நாள் மட்டும் நம்ம இதில் சேமிக்கிறோம். அண்ட் இதில் எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது ஃபஸ்ட்டு வாரம் நம்ம எடுத்துக்கிறோம், அதில் வந்து முதல் நாள் நீங்கள் 100 ரூபாய் எடுத்து சேமித்து வைக்கலாம். அண்ட் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 10 ரூபாய் அதிகப்படுத்தி 110 ரூபாய் வந்து நீங்கள் 2வது நாள் சேமிக்கணும். அண்ட் 3வது நாள் பார்த்திங்கன்னா இன்னொரு 10 ரூபாய் ஆட் பண்ணி 120 ரூபாய் நம்ம சேவ் பண்ணுறோம். இந்த மாதிரி 10 ரூபாய் ஆட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேவ் பண்ணுற மாதிரியும் இருக்கும், அண்ட் அது பெரிய பேர்டனாகவும் இருக்காது. ஏன்னா முதல் நாள் நம்ம 100 ரூபாய் எடுத்து வைக்கிறோம், அடுத்த நாளும் 100 ரூபாங்கிறப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபாய் தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நமக்கு சேவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த சேவிங் அதிகமாகும். ஸோ 2வது நாள் 110 ரூபாய், 3வது நாள் வந்து 120 ரூபாய், 4வது நாள் 130, 5வது நாள் 140, அண்ட் 6வது நாள் 150 ரூபாய். இந்த மாதிரி 10 ரூபாவை ஆட் பண்ணுறோம். அண்ட் முதல் நாள் 100 ரூபாவில் ஆரம்பித்து 6வது நாள் 150 ரூபாய். ஸோ மேக்ஸிமமாக நம்ம எடுத்து வைக்கிற ஹையஸ்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 150 ரூபாய் ஆகுது. இந்த மாதிரி 6 நாள் மட்டும் சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட கிடைக்கிற பணம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 750 ரூபாய். இது வந்து நம்ம ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம சேமிக்கிற பணம். ஒரு மாதத்தில் இப்போ நம்ம 4 வாரம் கணக்கு பண்ணிடுறோம், 4 வாரத்தில் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வாரத்துக்கு 750 ரூபாய் நம்ம சேமிக்கிறோன்னா, இதே மாதிரி 2வது வாரம் 3வது வாரம் 4வது வாரமும் தொடர்ச்சியாக இதே அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணிகிட்டே வந்தோம்னா இதே மெத்தடில் 4 வாரத்தில் நம்மக்கிட்ட 3000 ரூபாய் இருக்கும். ஸோ இது வரைக்கும் சேமிக்கல அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணால் ரொம்ப ஈஸியாக நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா 3000 ரூபாவை சேவ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மாதம் சேவ் பண்ணுறீங்க, ஸோ இது எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் இதையே கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அண்டு நம்ம 1 வருஷம் இந்த மாதிரி சேமித்தோம் அப்படின்னா 1 வருஷத்தில் 36000 ரூபாய் நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். அண்டு 3 வருஷத்தில் நான் 1 லட்ச ரூபாய் அப்படிங்கிற கோல் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இதே அமௌண்ட் நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ணால் 3 வருஷத்தில் நம்ம 1,08,000 ரூபாய் ரொம்ப ஈஸியாக சேவ் பண்ணியிருக்க முடியும். அண்டு நான் சேவ் பண்ணுற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், அதுவும் ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு அப்படிங்கிறப்ப நமக்கு ஈஸியாக நமக்கு நம்மளால் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெக்கரிங் டெபாசிட், இன்னொன்று வந்து கோல்டு. ஸோ நீங்கள் நகையாக வாங்கி சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதம் 3000 ரூபாய் கட்டுறப்ப நீங்கள் அதை கோல்டு சிட்டாக போடலாம். நகையாக வாங்குறப்ப பார்த்திங்கன்னா கோல்டு சிட்டாக போட்டு நீங்கள் நகை சேமிக்கலாம். அண்டு காயினாக வேணுன்றவங்க காயினாகவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்படி பார்த்தோன்னா நம்ம 3 வருஷத்தில் கோல்டு மட்டும் எவ்வளோ நம்மளால் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 15 கிராம் கோல்டு வந்து நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். இது வந்து ஒரு கிராம் வந்து ஒரு 7000 ரூபாய் வரைக்கும் போச்சு அப்படின்னா கூட நம்மளால் 15 கிராம் நிச்சயமாக 3 வருஷத்தில் வாங்க முடியும். இதே நீங்கள் வந்து ஒரு ஆர்டியில் போடுறீங்க, நான் 1 லட்ச ரூபாய் சேமிக்கிறேன், ஒரு இடம் ஏதாவது வாங்கணும் ஊரில் அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் இந்த பணத்தை வந்து மாதம் மாதம் ஆர்டியில் போட்டுகிட்டே வரலாம். நம்ம கையில் இருந்தால் செலவாயிடும், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சினா நம்ம எடுத்துருவோம் அப்படிங்கிறப்ப ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டோன்னா நம்ம பணமும் பாதுகாப்பாக இருக்கும், அட் த சேம் டைம் நமக்கு அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ நம்ம 3 வருஷம் அப்படிங்கிறப்ப ஆவரேஜாக 6.5% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம போட்டாலே, ஏன்னா 3 வருஷம் ஆர்டிங்கிறப்ப நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போட முடியாது, பேங்க்ஸில் தான் போட முடியும். பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்து ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆவரேஜாக 3 வருஷத்துக்கு
5% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா கூட நம்ம கட்டுற பணம் 1,08,000 ரூபா இருக்கும் 3 வருஷத்தில். பட் நமக்கு கிடைக்கிற பணம் பார்த்திங்கன்னா 1,20,000 ரூபாவாக இருக்கும். கிட்டத்தட்ட 12,000 ரூபா வந்து நமக்கு கூடுதலாக கிடைக்கும் ரெக்கரிங் டெபாசிட்டில் நம்ம அந்த பணத்தை போடுறப்ப. ஸோ நம்ம சேவ் பண்ணுறதோட இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நமக்கு அதுலேருந்து கூடுதலான பணமும் கிடைக்குது. நீங்களும் இது வரைக்கும் சேவ் பண்ணல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஈஸி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளாலையும் மாதம் மாதம் ஆயிரக்கணக்கிலையும் 3 வருஷத்தில் 1,00,000 ரூபாய்க்கு மேலேயும் நம்மளால் சேமிக்க முடியும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்சி. நன்றி, வணக்கம்.